ஏமா முருகன் வள்ளி வெளி வந்துட்டாங்க. எங்க வள்ளி எங்க இருக்கு பாரு. ஓ இங்க இருக்களா. முருகன் பாரு அங்க இருக்குது. ஆமா நான் தான் திறந்து விட்டேன். ஒடியாந்துடுறா கொத்தி போடுவாங்க. அவன் பாருங்க ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க. இதுதான் அவன் ஓடி பிடிச்சி விளையாடுதுங்க. போத வாங்குறான் பாரு. இது வந்து ஆக்சுவலா விளையாட்டுங்க. நீ நினைக்கிற மாதிரி வந்து அவன் கடிக்கிறதா பேசுறான் தெரியலங்களா. இது விளையாட்டு. ஏ சாமி விளையாடுறியா டாமி குட்டி? இங்க பாரு பாரு சாமி விளையாடுறியா? சரி விளையாடு பாருங்க. போவான் அவன் எப்போ என்ன பண்ணுவானா போவான். அதில் துரத்தை வச்சுட்டு இவன் ஓடி வந்துடுவான். ஆ போட கூப்பிட்ற டே கூப்பிடு. போ சாமி அதுக்கிட்ட போய் பேசு. விளையாட கூப்பிடு போ. போட நான் இருக்கிறேன் போ. விளையாட கூப்பிடு. வா முருகா. முருகா வா வா வா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். பட் என்னன்னா மயில் ஆனால் கட்டி போட்டுட்டான். கட்டி போடுற மீன்ஸு அவனை எப்பவும் போல விட்டுருக்கேன். ஏன்னா வள்ளியை விட்டுட்டான். இவனை வந்து முருகனை துரத்த ஆரம்பிச்சிட்டான். ஓ அதுதான் கட்டி போட்டு. ஆமாம் அதை இன்னும் ஒரு ரெண்டு நாள் பழக்கினோம்னா அவனும் இதாகிடுவான். ஃப்ரெண்டு அது பழகிடுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ணாது. போ டாமி கூப்பிடு. டேய் டாமி குட்டி போய் கூப்பிடு போ. வா வர வர சொல்லு. டாமி குட்டி போ சாமி போ. பா 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 கூப்பிடு போ. போ டாமி கூப்பிடு. இப்படி தாங்க ஏமா இனி விளையாட ஆரம்பிச்சுக்குவான். இனி எல்லாம் பொடுசு வந்துச்சுன்னா இவன் இப்படி தான் விளையாடு. ஜாலியாக விளையாண்டு போயிரு. இது என்னென்னா சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி இல்லை, விளையாடுற கூப்பிடுவான். அதுக்கு துரத்தவனு இவன் இவன் ஓடவனு. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆகிட்டான். ஆ பார்த்தீங்க அவ்வளோதான். பாரு ஆக்சுவலாக நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வெளியே வரக்கூடாது. ஏய் வெளியே வர வரவேணான்னு சொல்லிடு. சொல்லு சாமி வெளியே வரக்கூடாது. உள்ளே இருக்கு சொல்லு. தோட்டத்துக்குள்ள போக சொல்லு. சொல்லுடா பேசு சொல்லு சாமி. தம்பிக்குட்டி வெளியே வந்தா தான் இது பண்ணுறக்கா. சரி இன்னும் விளையாட ஆரம்பித்தா ஒரு மணி காலையிலேருந்தே விளையாண்டு தான் இருக்கிறான். இன்னும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா சொல்லுங்கப்பா, நான் எடுத்து எடுத்து போடுறேன். இது மாதிரி நிறைய விளையாடுவான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க.